Hi friends, welcome to Sara's Spicy Kitchen. இன்றைக்கி வந்து நாம் கிட்ஸ்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற டோனட்ஸ் வந்து எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதில் ஒரு ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 6 ஸ்பூன்ஸ் சுகர் சேர்த்துக்கலாம். சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 2 கப் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். இதில் 25 கிராம்ஸ் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இருந்தால் போதும், நான் இதில் சேர்த்துடுறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்க்கலாம். நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு கைக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா இந்த சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும். அந்தளவுக்கு டைட்டாக இருக்காமல் கொஞ்சம் மாவு வந்து லூஸாகவே இருக்கணும். அப்போ தான் டோனட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும், மாவு நல்லா உபி வரும். பதிலாக இது மாதிரி நல்லா நீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு 2 hours கிட்ட அப்படியே வச்சிடலாம். மூடியை போட்டு அப்படியே வச்சிடணும். இப்போ 2 hours ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக உபீர் வந்திருக்கு நம்மளோட மாவு. பார்த்திங்களா எவ்வளோ நல்லா உபி வந்திருக்குன்ட்டு. இப்போ இது திருப்பியும் நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா அப்படியே பிசையலாம். கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா பிசையலாம். பார்த்தீங்களா தொட்டு பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குது. அது 2 hours ஊறினதுனால தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ இதில் ஒரு பாதி மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி மாதிரி உருட்டுறேன். இது வந்து நல்ல திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக பண்ணிடக்கூடாது. நம்ம கொஞ்சமாக மைதா மாவு அதில் மேலே சேர்த்துக்கிட்டே கொஞ்சமாக அப்படியே நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டணும். நல்லா திக்காக உருட்டணும், பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருக்கணும். பொதுவாகவே இது வந்து கட் பண்ணுறது வந்து இந்த டோனட் கட்டர் இருக்கும், என்கிட்ட இல்லை. இது மாதிரி கூட நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணுறேன். இப்போ வந்து சென்டர்லேயும் ஒரு சின்ன மூடி எடுத்துட்டு நான் சென்டர்லேயும் சின்ன ஹோல் போடுறேன். பார்த்தீங்களா இது மாதிரி ரவுண்டை திருப்பி விட்டுணும். நம்ம கடையில் நிறைய செலவு பண்ணி வாங்குறத விட இது மாதிரி ஈஸியாக வீட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான், அதுலேருந்து இது அப்படி எடுத்துடலாம். பார்த்தீங்களா இது மாதிரி எடுத்துடணும். இதெல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். திருப்பி அது கொஞ்சம் உப்பும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் நான் எண்ணெய் சேர்க்குறேன். பார்த்தீங்களா இப்போ பார்த்து நல்லா உப்பி இருக்கு. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அப்படியே நமக்கு அந்த கோல்டன் கலர் வர வரை நல்லா ஃப்ரை பண்ணணும்.
அதில் எவ்வளோ சூப்பராக அப்படியே உப்பி வருது. பார்த்தீங்களா, இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற டோனட்ஸையும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 250 கிராம்ஸ் மைதாவுக்கு ஒரு 13 டோனட்ஸ் கிட்ட வந்துச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி கோல்டன் கலர் வரவில்லை ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ உள்ள வந்து ரொம்ப சூவியாக நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே டிப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஐசிங் சுகர் பவுடர் எடுத்துருக்கேன். இல்லை நம்ம சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு எடுக்கலாம். இது வந்து சாக்லேட், இது நம்ம வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி அது தனியாக ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இந்த ஐசிங் சுகரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கூட போதும், பால் போட்டு கலந்து விட்டுடலாம். இது ரெண்டும் டிப் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தட்லையும் நம்ம மெல்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டோனட்டை இதில் டிப் பண்ணுறேன். மெல்ட் பண்ண சாக்லேட்டில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து வைக்கிறேன். பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு மேலே நம்ம கார்னிஷிங்க்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படியே நல்லா இது பண்ணிடலாம். கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டும் சின்ன சின்னதாக ஒயிட் சாக்லேட் பீசஸ் கூட அதில் நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் ஜெம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சாக்லேட் பீசஸ் கூட நம்ம அப்படியே வச்சிடலாம் அதில் மேலே. நமக்கு இது மேலே என்ன வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நான் அந்த மில்க் சுகர்லேயே டிப் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு கிளேசி லுக்கு கொடுக்கும். இது வந்து நாம் சுகர் பவுடர் எடுத்துகிட்டு நான் ஸ்ட்ரெயினர்லேருந்து அப்படியே லைட்டாக தட்டி விடுறேன். இது நம்ம இஷ்டம் தான், நமக்கு என்ன மாதிரி கார்னிஷிங் மாதிரி பண்ணிக்கணும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டோனட்ஸு வகை வகையாக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது உங்களுக்கும் பிடிக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.